பொன் நகையை விட மேலானது ஈகை குணம். இல் நன்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுல என ஈகை பற்றி பாடியுள்ள திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்குள் இருக்கும் வறுமை தேவை இவைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தேவையுள்ள நம்மிலும் கீழான நிலையில் உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவுவது நாம் உயர்ந்த பண்புள்ள குடிகள் என்பதற்கு அடையாளம் என்றார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த சமயத்தில் கொரோனா உச்சக்கட்ட நிலையில் வெகு ஜனங்களை வதைத்துக் கொண்டிருந்தது. முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு அநேகர் உதவி செய்ய துவங்கினார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவரது 2 வயது மகன் ஹரிஸ்வரதன் கொரோனா மூலம் மக்கள் படும் கொடுமைகளை தொலைக்காட்சி மூலம் அறிந்து தன் சைக்கிள் வாங்க சேகரித்து வைத்திருந்த தகப்பன் கொடுத்த பாக்கெட் மணியை அப்படியே முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக கொடுக்க அவன் ஆசைப்பட்டு கொடுத்தான். இது மிகப்பெரிய தாக்கத்தை பொது ஜனங்களுக்கு நடுவில் விளைவித்தது. இச்சிறுவனின் செயலறிந்த மதுரை கட்சி பிரமுகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கோ தளபதி அவர்கள் தமிழக முதல்வர் சார்பில் அந்த 2 வயது சிறுவனை நேரில் சந்தித்து சைக்கிள் ஒன்றை பரிசாக கொடுத்தார். கூடவே தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அந்த சிறுவனுடன் தொலைபேசியில் பேசவும் உதவினார். இத்தகைய கொடுக்கும் பண்பு சிறுவர்கள் மனதில் ஏற்படுவது எத்தனை சிறப்பு! நிச்சயமாக பெற்றோர்கள் நம் பிள்ளைகள் மனதில் ஈக குணத்தை வளர்த்துவிட வேண்டும். அமெரிக்க நாட்டின் 8ஆம் நிலை படிக்கும் ஒரு மாணவி ஐரோப்பாவில் நடந்து கொண்டிருந்த ஒரு இயற்கை பேரழிவை குறித்து ஊடகத்தின் மூலம் அறிந்தார். தன் தாயை அணுகி, அம்மா, நீங்கள் தினந்தோறும் என் கைச்செலவுக்கு தந்த பணத்தில் கொஞ்சம் சேமித்து வைத்திருக்கிறேன். அதை அப்படியே ஐரோப்பாவில் ஒரு கிராமம் முழுவதும் பணியில் மூழ்கி மக்கள் வேதனைப்படுகிறார்களாம். அவருடைய தேவைக்காக இதை அனுப்பட்டுமா என்று கேட்டார். தாயார் கொஞ்சம் வருத்தத்தோடும் சிறிய கோபத்தோடும் பள்ளியின் முதல்வரை தொடர்பு கொண்டு, நீங்கள் என்ன கல்வி கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நான் என் மகளின் கைச்செலவிற்கு கொடுத்த பணத்தை ஐரோப்பாவில் பணியில் மூழ்கி போன கிராமத்து மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிறார். நீங்கள் சரியாக அவளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டார் அந்த தாய். அந்த பள்ளியின் முதல்வரோ, இதில் ஒரு தவறும் இல்லையே, கஷ்டப்படுவர்களுக்கு உதவிட நினைக்கும் உங்கள் மகளை நினைத்து மகிழ்ச்சி அடைவதை விட்டுவிட்டு கோபப்படலாமா என்று கேட்டார். அந்த தாயார் என்ன சொன்னார் தெரியுமா? துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த மக்களுக்கு பணத்தை அனுப்பிவிட்டு வந்து, பணம் அனுப்பிவிட்டேன் அம்மா என சொல்லியிருந்தார். நீங்கள் பள்ளியில் ஈக குணத்தை சரியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் என மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்றார். இதை போன்ற பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு சிறு வயது தொடங்கி தேவையுள்ளோருக்கு உதவிட அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கொடுக்கும் குணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பர்களே, நாம் அனைவரும் ஈகை குணத்தில் வளர வேண்டும். ஈகை குணமுடையோர் அதிகம் இருப்பதனால் தான் இந்த உலகம் நல்ல உயிரோட்டத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் நாம் செய்யும் ஈகைதான் இச்சமூகத்தில் நாம் மதிப்பு மிக்கவர்களாய் மிளிர்வதற்கு பொன்னகையாக காட்சியளிக்கிறது. ஈகை குணம் இந்த உலகத்தில் வாழும் நமக்கு அரணாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க உதவிடுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவரது கிறிஸ்தவ கோட்பாடுகளும் ஈகை குணத்தை வலியுறுத்துகின்றன. இறைவன் இயேசு கிறிஸ்து ஈகை செய்யும் குணத்தையும் அதை செய்வதற்கான தனத்தையும் நமக்கு அருள பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.